வணக்கம் நண்பர்களே, நான் செல்மரசன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, பெட்டிகளை வந்து நம்ம வெளியில் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அப்போ வந்து மழை பெய்யும், காற்றடிக்கும், பனி இருக்கும், அந்த டைமில் வந்து உள்ள பெட்டிக்குள்ளே வந்து தண்ணி போகாமல் இருக்கிறதுக்காக மேலே இதில் பார்க்குறீங்க இல்லையா, அது மாதிரி வந்து மேலே சீட்டை செட் பண்ணுவோம். அப்படி செட் பண்ணாலுமே உங்களுக்கு பெட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தண்ணி போயிடும். அந்த தண்ணி போச்சுன்னா தேனீக்கள் என்ன பண்ணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் பார்க்க போகிறோம். நீங்கள் இன்னும் மாயா பிஃபம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிவிடுங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு தேன் பெட்டியோட மூடிங்க, ஃபுல்லாக அப்படி மூடி இருந்தது நம்ம எடுத்துருக்குறோம். அதில் பார்த்திங்கன்னா மேலே தேன் கட்டிடுச்சு. இது மழைக்காலங்களில் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து தண்ணி வராமல் இருக்கிறதுக்கோ அல்லது உங்களுக்கு அந்த குளிர் உள்ளே வராமல் இருக்கிறது பார்த்திங்கன்னா அந்த மெழுகை வச்சு பாருங்கள். அந்த கார்னரில் கூட அந்த பெட்டியில் ரெண்டு அந்த பலகை சேரும்போது பார்த்திங்கன்னா அந்த இடத்துல கேப் சின்னதாக வரும், அந்த கேப் வராமல் இருக்கிறது கூட தேனீக்கள் என்ன பண்ணி வச்சுருப்பாரு. எவ்வளோ அழகாக இந்த பாக்ஸை ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணியிருப்பாருங்க. இந்த சைட்லெல்லாம் பாருங்கள், ஃபுல்லாகவே வேக்ஸ் ஊற்று அப்படியே கோட்டிங் கொடுத்துரும் பாருங்கள். உள்ளே ஒரு ஏர் கூட வர முடியாது, மழைக்காலங்களே சரி பனிக்காலங்களே சரி. பனிக்காலம் முடிஞ்சக்கப்புறம் வெய்ய காலத்தில் ஹீட் பத்தலைன்னு வச்சுக்கோங்களேன், உள்ளே டெம்பரேச்சர் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்ததுன்னா இந்த மெழுகையெல்லாம் எடுத்து விட்டுரும் பாருங்கள். இந்த சின்ன சின்ன கேப்பில் கூட உங்களுக்கு இது தெரியல, ஆனால் உள் பக்கம் பாருங்கள் ஃபுல்லாக மெழுகு வச்சு ஃபுல்லாகவே சீல் பண்ணியிருக்கு. எவ்வளோ ஒரு அறிவு பாருங்கள், ஃபுல்லாக தேனே இப்போ சீல் பண்ணிடுச்சு. இது பாக்ஸ் மூடி பார்த்தீங்கன்னா சின்ன கேப்பாக இருக்குது, அந்த கேப்பை கூட பாருங்கள் அந்த மெழுகு வச்சு அடைச்சிது. காட்டுறேன்